ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது திருநின்றவூர் பல்லக்கழனி. இந்த ஏரியாவோட நிலமையாக தான் இப்போ பார்க்குறீங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் எப்பவுமே ரோடுன்னு சொல்ல முடியாது, செம்மண் ரோடு தான் போட்டிருக்காங்க. அந்த செம்மண் ரோட்டில் எப்பவுமே தண்ணி நிற்கும். இந்த ஒரு இடம் மட்டும்தான் இப்படி இவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தார் ரோடெலாம் போட்டிருக்காங்க. எங்கள் தெருவில் மட்டும் 7 வீடு இருக்குது. எங்கள் பக்கத்து தெருவெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 15-16 வீடு இருக்குது. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் இன்னும் தண்ணி ஏறிடுச்சு. தண்ணியோடு சேர்ந்து என்னென்ன பூச்சிங்கெல்லாம் வரும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ வெளில போகிறேன், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களே பார்க்குறீங்க நேற்று பேஞ்ச மழைக்கு எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு. இது நாங்கள் கட்டின காவா, அந்த காவாக்கு ஈக்குவலாக தண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த இடத்துல நாங்கள் நிறைய தடவை இங்கே இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இன்னும் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரோடு வரும் வரும்னு சொல்கிறாங்களே, தவிர இன்னும் ரோடு வரல. இந்த ரெண்டு தெருவுக்குமே ரோடு கிடையாது. ரோடு போட்டால் தான் ஓரளவுக்கு தண்ணி நிற்காமல் இருக்கும். முதல்ல இங்கே தண்ணி வடிகிறதுக்கு வந்து ஒரு நல்ல வழி ஏற்படுத்தி தரணும். போக வேண்டிய வழியெல்லாம் பிளாக் ஆகிருக்கு. அந்த பிளாக்கேஜெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போகிற மாதிரி பண்ணி தந்தால் தான் இந்த ஏரியாவுக்கு தண்ணியெலாம் வடிக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை பார்க்க வேண்டியவங்க பார்த்து எங்கள் ஏரியாவுக்கு ரோடு வசதி செஞ்சு தருவாங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற திருநின்றவூர் மக்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும். தேங்க்யூ.